கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேஷசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்ததன் பேரில் கண்ணனின் உடல் தோண்டி எடுக்கும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பெரியசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பெரியசாமி, விவரங்கள். நிச்சயமாக சையத், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர்ணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் அருந்தி தற்போது வரை 69 பேர், அதாவது இன்று காலை விழுப்புரத்தில் உயிரிழந்த குமரமங்கலத்தைச் சேர்ந்த முதியவர் உயிரிழந்த கணக்கின்படி 70 உயிரிழந்த நிலையிலும், ஏற்கனவே மாதவச்சேரி கிராமத்தில் ஜெயமுருகன் என்பவரின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ள நிலையில், தற்போது சேஷாமித்ரம் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் கள்ளச்சாராயம் அருந்தி தான் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள நிலையில், அவரது உடலை தோண்டி எடுக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் கள்ளச்சாராயம் விஷம் அருந்தி கிட்டத்தட்ட 65 பேர் உயிரிழந்ததாக தற்போது வரை கணக்கு காட்டி வரும் நிலையில், அதாவது மாதவச்சேரி ஜெயமுருகன், இளையராஜா, நாராயணன், வெள்ளிமலை மணி உட்பட தற்போது சேஷாமித்ரம் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் கள்ளச்சாராயத்தால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உயிரிழந்த பலி எண்ணிக்கையானது 70 பலியானது உயிர்ந்திருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விஷம் அருந்தி உயிரிழந்து தொடர்ந்து தற்போது வரை பலி எண்ணிக்கையானது 71 அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மறைக்கப்படுவது காட்டிலும், சிகிச்சை பெறுவோர், கள்ளச்சாராயத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்டோர் உள்ளிட்ட நபர்களின் விவரங்களை முழுமையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் முழுமையாக காட்ட மறுப்பு காட்டி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சயன்,